ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். 2023 வருஷத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் வாசகர்களுக்கு, இதை பார்க்கிற பார்வையாளர்களுக்கு உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த 2023 வருஷத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. சங்கீதம் 55:22 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆண்டவர் மீது நம்முடைய பாரத்தை நாம் வைக்க வேண்டும். அவர் மீது நம்முடைய பாரத்தை வைத்துவிடு என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வைத்து எடுத்துக் கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், ஆண்டவர் இவ்வளவு பாரத்தை எப்படி சுமப்பார்? உலகத்தில் இருக்கிற 800 கோடி ஜனங்கள், இந்தியாவில் இருக்கிற 143 கோடிக்கும் அதிகமான ஜனங்களுடைய பாரத்தை எப்படி சுமப்பார் என்று சொல்லி வைத்து வைத்து எடுத்துக் கொள்கிறோம். மறுபடியும் அதே பாரத்தை நாமே சுமந்து கொள்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், வச்சு விடுங்கள், வைத்து நாம் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். 1 பேதுரு 5:7 நீ வாசித்து பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடு. அங்கே பாரத்தை வைத்து விடு, இங்கே கவலைகளை வைத்து இங்கே விடுங்கள், இங்கே வைத்து விடுங்கள், விடு என்று சொல்லியிருக்கிறது. அதனால் நாம் அவர் மீது வைத்து நாம் விட்டுவிட வேண்டும். நாம் அதை குறித்து கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா? ஆண்டவரே, என் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நிந்தைகள், அவமான நெருக்கங்கள், அதை நீ மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். வைத்து நாம் மறுபடி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. 1 சாமுவேல் 1:10 அங்கே அன்னால் தன் பாரத்தை ஆண்டவர் மீது வைத்து, அதுக்கப்புறம் அவர் துக்கமுமா இருக்கவில்லை. நாம் ஆண்டவர் மீது வைத்து விட்டாலும் மறுபடி நாம் துக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது, அவள் போஜனம் செய்தால் அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி 1 சாமுவேல் 1:18 அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் துக்கமுகமாய் இருக்கவில்லை? அவள் ஆண்டவர் மீது பாரத்தை வைத்து விட்டாள். அவள் பொருத்தனை செய்து ஜபித்து விட்டாள். நிச்சயமாக ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்ததுனால அவள் மறுபடியும் கவலைப்படவில்லை, அவள் மறுபடியும் துக்கமுகமா இருக்கவில்லை. எனக்கு அருமையா தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் மீது உடைய பாரத்தை வச்சிருங்க. உடைய பாரங்கள் எதுவாக இருந்தாலும், கடன் தொல்லையா, உடைய கடன் தொல்லையை மாற்றுவா. பணப்பிரச்சனையா, உன் பணப்பிரச்சனையை மாற்றுவா. வியாதியா, உன் வியாதியா ஆண்டவர் மாற்றுவார். உனக்கு சுகத்தை ஏற்கனவே இயேசப்பா கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். இனி நாம் வந்து அதை சுதந்திரிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை ஐசுவலாக ஆண்டவர் ஏற்கனவே மாற்றியிருக்கிறார். நம் நிமித்தமாக ஒரு தரித்திரராயிருக்கிறார். நம்மை ஐசுவலாக மாற்றுவதற்காகையால் அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், உரிமை பாராட்ட வேண்டும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகிய நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம் பாரத்தோடு கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ, உடைய பாரம் எதுவோ அவர் மீது வைத்து விடுங்கள். அதுக்கப்புறம் நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க செஞ்சு விட்டீங்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். அதை குறித்து மறுபடியும் கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு விட்டார். நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி நம்புங்கள், அறியுங்கள், விசுவாசிங்கள் என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆகையால் நாம் கவலைப்பட வேண்டாம், நம்ம கலங்கி தவிக்க வேண்டாம், நம்ம சோர்ந்து போக வேண்டாம். உடைய பாரத்தை அவர் மீது வைத்து விடுங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீங்கள் தள்ளாட ஆண்டவர் விட மாட்டார். நீங்கள் சோர்ந்து போக விட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், அந்த பிரச்சனைகளை பார்க்கலாம், போராட்டங்களை பார்க்கலாம், உங்களுடைய கவலைகளை பார்க்கலாம், உங்கள் கண்ணீர்களை பார்க்கலாம். இயேசு பெரியவராய் இருக்கிறார். இயேசுவை நீங்கள் பெரியவராய் பாருங்கள். உடைய பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உங்கள் பாரங்களை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். 38 வருஷமாய் படுத்த படுக்கையாக இருந்த அந்த மனுஷனுக்கு எப்பொழுது நான் நடப்பேன் என்கிற ஒரு பாரம், எப்பொழுது நான் எழுந்திருப்பேன் என்கிற, எப்பொழுது சுகமளிக்கும் என்கிற ஒரு பாரம் அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் அவனை சுகப்படுத்தினார். 38 வருஷமாய் இருந்த அவனை சுகமாக்கினார். உடைய வியாதி படுக்கை மாற்றினார். 18 வருஷமாய் கூனியாக இருந்த அவளுக்கு ஒரு பாரம், எப்பொழுது நான் நிமிர்ந்து நடப்பேன் என்கிற ஒரு பாரம்.
ஆண்டவர் அவளை சுகமாக்கினார். அவருடைய கூனின் மீது கையை வைத்த மாத்திரத்தில் அவர் நிமிர்ந்து நடந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரி எப்பொழுது இந்த பெரும்பாடு என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி அவள் மிகவும் சோர்ந்து போனார். ஆண்டவருடைய ஆடையை விசுவாசத்தோடு கூட தொட்டால் ஆண்டவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பாரங்கள் எதுவாக இருக்கலாம், இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இயேசு என்று சொல்லி பாருங்கள். அவரை கூப்பிட்டு பாருங்கள். அவர் மீது உங்களுடைய பாரத்தை வைத்து விடுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், தவிக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், திரும்ப நினைத்து பார்க்க வேண்டாம், மறுபடியும் நீங்கள் துக்கமுகமாக இருக்க வேண்டாம். ஆண்டவரை ஸ்தோத்திரங்கள். ஜெபிக்கலாமா? கிருபையில் ஆண்டவரே, ஐயா, அந்த பிள்ளைகள் பாரத்தோடு கூட, ஏக்கத்தோடு கூட, பிரச்சனையோடு கூட, போராட்டத்தோடு கூட, கவலையோடு கூட, கண்ணீரோடு கூட, என் பிரச்சனைகள், என் போராட்டம், என் பாரம் எப்பொழுது மாறும், என் வியாதி எப்பொழுது மாறும், என் கடன் தொல்லைகள் எப்பொழுது மாறும் என்று சொல்லி கலங்கி தவிக்கிற பிள்ளைகள், எப்பொழுது திருமணம் நடக்கும், எப்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்பொழுது எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு வியாதி படுக்கை மாறுவதாக, உடைய சோர்வுகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக ஆண்டவரே. இப்பொழுது அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்கிறதுக்காக சுத்திரம். இந்த 2023 வருஷத்திலேயாவது எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா, என் பாரங்கள் மாறாதா, என்னுடைய வியாதிகள் சுகமடையாதா, கடன் தொல்லைகள் மாறாதா, என் பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்காதா என்று சொல்லி அன்றைய கலங்கி தவித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக சுத்திரம். அவளை நீங்க மகிழ்ச்சி ஆக்குறதுக்காக சுத்திருக்கிறோம் ஐயா. துக்கத்தை நீங்க மாற்றுவதற்காக சுத்திரம், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக சுத்திரம், துக்க நாட்களை முடிய செய்கிறதுக்காக சுத்திரம். 2023 இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் மாறுவதாக, ஐஸ்வர்யத்தின் செழிப்பின் ஆண்டாய் மாறுவதாக ஆண்டவரே. மனதார வாழ்த்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகளை சகல நன்மையா நீங்க திருப்தி படுத்துவீராக. வானத்தின் பலகைகளை திறந்து இடங்கள்லாமல் போகுது ஆண்டவரே, போக மட்டும் நீர் அளவில்லாமல் போஷிக்கிறதுக்காக சுத்திரம். வாழ்த்துகிறேன் ஐயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நீங்க செய்து விட்டதுக்காக சுத்திரம். கண்ணீரை துடைக்கிறதுக்காக சுத்திரம். உடைய பாரங்களை மாற்றிவிட்டதுக்காக நன்றி. துதி கன மகிமை எங்கள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சூழ்நில நல்ல பிதாவே. ஆமே. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். யூடியூப்ல ஜீசஸ் வித் எஸ் சர்ச்.